சோ இஸ் வெல்கம் டு சிம்பி ஜிபிஆர். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஜாப் வேகன்ட் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியாவில இருந்து நம்ம ஜாப் வேகன்ட் பார்க்க போறோம். சோ பேங்க் ஆஃப் இந்தியா உங்களுக்கே தெரியும், இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றதுனால. சோ இந்த வீடியோவை தெளிவா பாருங்க. இந்த வீடியோல நான் என்னென்ன படிச்சிருந்தா இதுல வந்து ஜாப் வேகன்ட் அப்ளை பண்ணலாம், சோ என்னென்ன குவாலிபிகேஷன் எதிர்பார்க்கறாங்க, எப்படி வந்து இது அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நான் தெளிவா சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஜாப் அப்டேட்ஸ் ஜாப் டீடைல்ஸ் எல்லாமே டான் வந்து சேரும். சோ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் இதோட என்னென்ன குவாலிஃபிகேஷன் கொடுக்கறாங்க அப்படின்னு வந்து பாப்போம். சோ ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க் அப்படின்றத சொல்லிக்கிறேன். சோ டூ டைப்ஸ் ஆஃப் ஜாப் வந்து இங்க வந்து டிக்ளேர் பண்ணிருக்காங்க, அதாவது ரெண்டு வகையான ஜாப் வந்து இதுல டிக்ளேர் பண்ணிருக்காங்க. என்னென்ன படிச்சிருந்தா இந்த டூ டைப்ஸ் ஆஃப் ஜாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டென்த் படிச்சவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் ஜாப், யூஜி டிகிரி படிச்சவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் ஜாப் வந்து கொடுக்க போறாங்க. சோ இந்த குவாலிஃபிகேஷன்ன்றது டென்த் அண்ட் யூஜி படிச்சிருக்கணும், அதாவது அண்டர் கிராஜுவேட் படிச்சிருக்கணும், பிஇல பிஇஆர் இருக்கலாம், எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் யூஜி படிச்சிருக்கணும். சோ போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நான் ரெண்டு டைப் ஆஃப் போஸ்ட் சொல்லியிருந்தேன், அது என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கிளர்க் போஸ்ட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆபீசர் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கிளர்க் போஸ்ட்டுக்கு டென்த் படிச்சிருந்தா போதும், ஆபீசர் போஸ்ட்டுக்கு யூஜி டிகிரி வந்து யூஜி டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதனால இந்த ரெண்டு டைப் ஆஃப் ஜாபுக்கு ரெண்டு குவாலிபிகேஷன் வந்து எதிர்பார்க்கறாங்க. ஏஜ் லிமிட்ன்றது டென்த் படிச்சவங்களுக்கும் யூஜி டிகிரி படிச்சவங்களுக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க. ரெண்டு பேருக்குமே சேமா 18-25 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு வந்து அந்த சொல்லியிருக்காங்க. சோ 18-25 வரைக்கும் இருக்கவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. சோ டென்த்தா இருந்தாலும் சரி, யூஜி டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, 18-25 குள்ள இருக்கணும். சோ சேலரின்னு பார்க்கையில ஆபீசருக்கு வந்து பாத்தீங்கன்னா 23,700 இருந்து 42,020 வரைக்கும் இவங்க வந்து ஆபீசருக்கு சம்பளம் தரப்போறாங்க, அதாவது 23,700 இருந்து 42,020 ரூபாய் வரைக்கும் இவங்க வந்து ஆபீசருக்கு சம்பளம் தரப்போறாங்க. கிளர்க் அதாவது டென்த் படிச்ச கிளர்க்கு என்ன தரப்போறாங்க அப்படின்னா 11,765 ரூபீஸ்ல இருந்து 31,540 ரூபீஸ் வரைக்கும் இவங்க சேலரின்றது தரப்போறாங்க, அதாவது 11,765 ரூபாயில இருந்து 31,540 ரூபாய் வரைக்கும் இவங்க கிளர்க்கு சேலரி தரப்போறாங்க. சோ நீங்க டென்த் படிச்சிருந்தாலும் யூஜி டிகிரி படிச்சிருந்தாலும் இதுல வந்து அப்ளை பண்ணுங்க. சோ இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நான் வந்து 12th வந்து ஃபெயில் ஆயிட்டோம் ப்ரோ, ஆனா வந்து எனக்கு வந்து ஜாப் இருந்தது என்ன வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ இந்த ஜாப் இந்த வீடியோ அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா டென்த் சர்டிபிகேட் இருந்தா போதும் இந்த கிளர்க்ன்றது ஜாயின் பண்ணலாம். பேங்க்ல கிளர்க்ன்றது ஒரு மிகப்பெரிய போஸ்டிங் தான் நான் சொல்லுவேன். சோ அவ்வளவு ஒரு கீழ்த்தரமான கிளர்க் ஜாப் இல்ல அப்படின்னு வந்து நான் சொல்லிக்கிறேன். சோ இவங்க வந்து அப்ளை பண்ணலாம். சோ எக்ஸாம் ஃபீஸ்ன்றது ரொம்ப 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 கம்மியா இருக்கு. நம்ம முன்னாடி ஒரு கவர்மெண்ட் ஜாப் பார்த்திருந்தோம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இந்த எஸ்டி அந்த எஸ்டி எஸ்சி பிடபிள்யூடிக்கு வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் அவங்களுக்கு மட்டும் ஃப்ரீ கொடுத்துட்டு மத்தவங்களுக்கு 700 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதாவது ஆன்லைன் ஃபீஸ் அப்படின்ற எக்ஸாம் ஃபீஸ்ன்றது. ஆனா இவங்க எல்லாருக்குமே கம்மியா தான் கொடுத்திருக்காங்க, அதாவது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி 50 ரூபீஸ் தான் வந்து இவங்க சார்ஜ் பண்ண போறாங்க. அதர் கேட்டகரிக்கு ஒன்லி 200 ரூபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ண போறாங்க. சோ மத்த பேங்க் எக்ஸாம் மத்த இதெல்லாம் கம்பேர் பண்றப்ப இது வந்து ரொம்ப கம்மினே நம்ம சொல்லலாம். சோ இதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் என்ன, இது வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி இதுக்கப்புறம் பார்ப்போம். சோ லாஸ்ட் டேட் அப்படின்றது அறிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் டேட் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 16/8/2020, அதாவது இந்த மாசம் ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. சோ என்னென்ன லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் எங்க இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். சோ தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன், ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் உங்களுக்கு தெரியும். சோ ஆரோ மார்க் கிளிக் பண்ணீங்கன்னா கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி ஓபன் ஆகும், அதான் வந்து டிஸ்கிரிப்ஷன். சோ அதுல என்னென்ன இருக்கும்னா ஒரு மூணு லிங்க் கொடுத்திருப்பேன். முதல் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியாவோட அபிஷியல் கேரியர் லிங்க், அதாவது என்னென்ன ஜாப் எல்லாம் அப்ளை கொடுத்திருக்காங்களோ அதோட நோட்டிபிகேஷன் அதுல வரும். சோ இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் லிங்க், அதாவது நான் இப்ப சொன்ன தகவல் எல்லாம் அந்த நோட்டிபிகேஷன் லிங்க்ல அந்த வெப்சைட்ல நான் இப்ப சொன்ன குவாலிபிகேஷன் அந்த இதுலாம் வந்து பாத்தீங்கன்னா சேலரி எல்லாமே அதுல இருக்கும். சோ மூணாவதா ஒரு லிங்க் கொடுத்திருப்பேன், அப்ளிகேஷன் லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்திருப்பேன். அந்த அப்ளிகேஷன் லிங்க்ல தான் போயிட்டு நீங்க அப்ளை பண்ணணும். சோ அப்ளை பண்ணி நீங்க வந்து ஜாப்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். சோ இந்த பேங்க் ஆஃப் இந்தியா ஜாப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ என்கிட்ட கேட்டிருந்தாங்க, சோ 12th ஃபெயில் ஆயிருந்தா வந்து என்ன சொல்லுங்க அப்படி, நான் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பிரைவேட் ஜாப் போறதை விட இந்த ஜாபுக்கு நீங்க கிளர்க்கா கூட போயிடலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ கவர்மெண்ட் ஜாப்ன்றது அவ்வளவு வேல்யூபிள். என் வீடியோல கூட நான் கவர்மெண்ட் ஜாப் வந்து வாசிக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும், பிரைவேட் ஜாப் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ன்றது என்னைக்குமே நமக்கும் யூஸ் ஆகும், நம்ம ஃபேமிலிக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் வந்து தூக்க மாட்டாங்க. சோ கிளர்க்ன்றது ஆபீஸ்ன்றதுலாம் ஒரு நல்ல ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லலாம்.
சோ இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த டைம்ல பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து ஜாப் கிடைக்கும். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த COVID-19 சிச்சுவேஷன்னால நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா காலி பணி இடங்கள் நிறையவே இருக்கு. என் வீடியோல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 100+ ஜாப் வேகன்சி, 400+ ஜாப் வேகன்சி, 4000+ ஜாப் வேகன்சின்னு சொல்லி நிறைய போட்டே இருப்பேன். நிறைய பேர் கன்ஃபியூஷன் வரும், இவ்வளவு ஜாப் வேகன்சி இருக்கா அப்படின்ற அளவுக்கு கன்ஃபியூஷன் வரும். ஆமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு முன்னாடி எல்லா வேலையும் வந்து பாத்தீங்கன்னா ஷட் டவுன் ஆயிடுச்சு, எல்லாரையும் மேன் பவர் கம்மி பண்ணிட்டாங்க. அதுதான் வந்து நிஜமான உண்மை. சோ அதனால இப்ப ரீஸ்டார்ட் ஆனதுனால இப்ப எல்லாரையும் திருப்பி எடுக்க வேண்டிய கட்டாயத்துல கம்பெனி வந்து இருந்துட்டு இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி சைட்ல இந்த இண்டஸ்ட்ரியல் சைட்லாம் இருந்தா 100% வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்ஸ் வச்சு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல ஆர்டர் கொடுத்ததுனால இப்ப திருப்பி ரீஸ்டார்ட் ஆன உடனே வர முடியாததுனால அவங்க எல்லாரையும் வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டு இப்ப புதுசா வந்து ஆளுங்களை வந்து எடுத்துட்டு இருக்காங்க மேன் பவர் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சோ அதனால இந்த டைம் வந்து அவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எப்பயுமே கிடைக்காது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.